இப்ப நீங்க வந்து திருச்சில இருந்து வந்தீங்க இல்லையா சரி இப்ப திருப்பி வரதுக்கு முன்னாடி என்ன ஏற்பாடு செஞ்சீங்க என்னென்ன அதாவது இந்த கொரோனா சம்பந்தமா கொரோனா சம்பந்தமா ஊர்ல ரெண்டு வேக்சின் போட்டேன் சரி ரெண்டு வேக்சின் போட்டுட்டு அவங்களுடைய லிங்கில் வந்து அப்லோட் பண்ணோம் சரி அப்லோட் பண்ணிட்டு திருப்பி அப்புறம் வந்து நம்ம அதுக்களுடைய பதிலுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் குறிப்பிட்ட நாளில் வந்து பதில் வந்துடுச்சு நம்மளுடைய உங்களுடைய வெரிஃபிகேஷன் வந்து உங்களுடைய வேக்சினே சர்டிஃபிகேட் அதாவது நீங்க கோவிஷீல்டு ஊசி போட்டீங்க கோவிஷீல்டு ஊசி போட்ட ரெண்டு ரெண்டு டோஸ் போட்டீங்க அந்த ரெண்டு டோஸ்க்கும் ஊர்ல வந்து சர்டிஃபிகேட் உங்களுக்கு மொபைலுக்கு அனுப்பிட்டாங்க ஆமா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க அந்த இம்யூன் ஆப்ல வந்து அப்லோட் பண்ணணும் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ண உடனே இம்யூன் ஆப் கிடையாது எம்ஓஹெச் அவங்க ஒரு லிங்க் கொடுத்தா எம்ஓஹெச் லிங்க்ல எம்ஓஹெச்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் பண்ணிட்டு அப்புறம் குறிய இப்போ வந்து ரொம்ப சீக்கிரமா பதில் கொடுத்துறாங்க உங்களுக்கு நான் பண்ணல வந்து கொஞ்சம் லேட்டா கடச்சி 10 நாளுக்கு மேல கடச்சிச்சு சரி பண்ணல உங்களுக்கு இமெயில் வந்துச்சு அப்ப நீங்க அந்த ஊர்ல போட்ட ஊசியை கோயித்துல வந்து வெரிஃபை பண்றாங்க வெரிஃபை பண்றாங்க நம்ம அப்லோட் அதுக்கு அப்புறம் தான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி பச்சை இது கொடுக்குறாங்க ஆமா பச்சை லிங்க் கிரீன் ஸ்கிரீன்ல உடைய வெக்சின் சர்டிஃபிகேட் வந்து நாங்க வெரிஃபிகேஷன் பண்ணோம் அப்ரூவ்டு சக்சஸ் ஆயிடுச்சு அப்ரூவ்ட் ஆயிடுச்சு நீங்க வந்து எம்மின் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துச்சு அவட மெயில்ல வந்து நம்ம இமெயில் வந்த உடனே நம்ம எம்மின் ஆப்பன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் பண்ணி அதுல வந்து ஒரு ஐடி நம்பரும் யூசர் நமக்கு கேக்குது ஐடி நம்பரும் ஒரு இது நம்ம பாஸ்வேர்டு 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 அப்போ பாஸ்வேர்டு கேட்கல ஃபர்ஸ்ட் வந்து ஐடி ஐடி நம்பர் நம்மளோட பத்தாக்கா நம்பர் மேலே போட்டு கீழ டெலிஃபோன் நம்பரு டெலிஃபோன் நம்பர் கேட்டோம்னா அப்புறம் அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வருது ஓடிபி வந்த பிறகு நம்ம என்ன செய்யலாம் ஒரு பாஸ்வேர்டு போட்டு அதை ஓபன் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு வேக்சினை வந்து சர்டிஃபிகேட்டு கிளியர் சொல்லிட்டு கிரீன் கலர் கிரீன் கலர் சிக்னல் வருது நம்ம டிக்கெட் அப்ளை பண்ணி நம்ம வந்துடுறோம் டிக்கெட் அப்ளை பண்ணி வந்ததோட வரையில என்ன செய்யணும் அதில் வந்து சோனி ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் சரி இப்போ இந்த இந்த இம்யூன் ஆப்ல இது கிரீன் சிக்னல் உடனே டிக்கெட்டை போட்டுட்டீங்க இப்போ நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டீங்க அங்கே திருச்சி ஏர்போர்ட்ல எதுவும் கேட்குறாங்களா திருச்சி ஏர்போர்ட்ல ரொம்ப அழகழிக்கிறாங்க அழகழிக்கிறான்னு நமக்கு இந்த ஏற்கனவே வேக்சின் போட்ட சர்டிஃபிகேட்டு சரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன் ஊரில் போட்ட வேக்சின் சர்டிஃபிகேட்டை ஒரு பிரிண்ட் வச்சுக்கணும் வச்சுக்கிறேன் கோயில் மொபைல் ஏடி அது ஒரு மொபைலை ஏற்றிக்கிட்டு அதோட பிரிண்ட் அவுட் ஒன்று அதாவது அக்காம வந்து பத்தாக்கா மாதிரியே வந்து உங்களுக்கு கரண்ட்ல இருந்ததுன்னா

மூணா வந்து முக்கியத்துக்கு சாஃபார் மூணு ஆனூரா பொண்ணு வருது ஆப் எடுத்துக்கிறோம் நாலு பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து வெளியில இருந்து கொண்டு வந்துட்டா ரொம்ப நல்லது ஒரு பத்து ரூபா பிரிண்ட் வெளில ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு உள்ள திருச்சி வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்க ஒரு மணி நேரம் இல்லாம அதுக்கு ஒரு லைன்ல நிக்க வெளியில இருந்து எடுத்துட்டு வரது நல்லது நல்லது பெஸ்ட் கையில வச்சிருக்கேன் திருப்பி கவுண்டருக்க போர்டிங் போனா கூட இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க போர்டிங்ல நினைச்சு அதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் போட்டு பாஸ்போர்ட் இதை வச்சுட்டு கரெக்டா நம்மளோட பாஸ்போர்ட் நேம் நம்ம நம்மளோட நேமு பாஸ்போர்ட் நம்பர் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க இந்த சர்டிகேட்ல நாளையும் பார்த்தா அவங்க டிக் பண்ணி பண்ணி இதுவாட்டி கிரிக்கலா இருந்த உடனே அடுத்து அடுத்த நம்ம போடிங் போடுறோம் போடி போட்டு எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்த உடனே நம்ம வந்துட்டு மெயினா வந்து இது அந்த கொய்த்து சாஃபர் அந்த பேப்பர் கொடுத்தா முடிஞ்ச வச்சு ஸ்ரோனிகா போய் நம்ம ஸ்ரோனிகா போயும் எம்மின் ஆப்பையும் வந்து நம்ம குயத்துல இறங்கணும்னா அங்கே குயத்துல வந்து ஃப்ரீ வைஃபை வருது

எமினாப்பை வந்து ஓபன் பண்ணும் சொல்லிட்டு அங்க ஃப்ரீ வைஃபை இருக்குது அந்த இடத்துல இருந்து ஓபன் பண்ண பாக்க கவுண்டர் உள்ள விடுறாங்க ஒரு சில ஓப்பன் பண்ணா நிக்கிறாங்க ஓப்பன் ஆக தெரியல ஃப்ரீ வைஃபை ஆக்ட் பண்ண தெரியல அவங்க எல்லாம் வந்து தனியா போய் நிண்டி செஞ்சிட்டோம் அப்படிங்க இந்த இடத்துல வந்து என்னன்னா கோயித்துக்கு வர்றவங்க மொபைல் நம்பர் ஆக்டிவ்ல இருந்ததுனாக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு கார்டு போட்டு அவங்க நெட்டை வந்து ஆக்டிவ் பண்ணிக்கிறது நல்லது முன்கூட்டியே முன்கூட்டியே நல்லது ஆனா இருந்தாலும் குயித்து வைஃப் வந்து ஃப்ரீ வைஃப் வந்து அந்த இடத்துல ஏர்போர்ட்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது ஃப்ரீ வைஃபை அவங்க இன்கிரியஸ் முடிச்சு வர வரையும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆளுக்கு வர ஆளுக்கு ரிசிப் பண்றதுக்கு நிக்கறாங்க ஏரியா இருக்கு தெரியுமா அங்கதான் அந்த தான் வைஃபி வந்து ரொம்ப டல்லாயிருக்கு டல்லாயிருக்கு அது உள்ள போட்டு வந்தனால ஆக்ட் பண்ணிட்டேன் ப்ளேட் டுக்கிட்ட இறங்கன உடனே எனக்கு இப்ப கார்டு இல்ல கரண்ட்ல இருந்துச்சு ஆக்ட் பண்ணிட்டேன்

நாங்க நேரா ஏர்போர்ட்டுட்ட வந்து வீட்டுக்கு வரல. குவாரண்டைன் 6 நாள் சுத்துது. ஆறு நாள் வீட்ல ஹோம் குவாரண்டைன் இருக்கணும்னு. ஆமா இப்போ யார் வந்தாலும் ஆறு நாள் வீட்ல குவாரண்டைன் இருக்கணும். ஆமாம் ஹோம் குவாரண்டைன் இருக்கணும் ஊர்ல இருந்து ரெண்டு வேக்சின் போட்டு வந்தா கூட வீட்ல ஹோம் குவாரண்டைன் இருக்கணும். இருக்கணும். கட்டாயம். ஆனா அது ஹோம் குவாரண்டைன் இல்லாம இருக்கிறதுக்கு வந்த உடனே வெளியில போய் ஒரு பிசிஆர் டெஸ்ட் போடணும். பிசிஆ நான் ஹவல்லில போய் போட்டா ஹவல்லல வந்து இப்போ ஆஃபர்ல பத்து கேடி போடறாப்ல. பத்து கேடி ஆமா தாராளசி ஃபார்லசி ஃபார்ல 10 கேடி போடறாப்ல. நான் நேரா ஏர்போர்ட்ல இருந்து

இந்த ஏர்போர்ட்ல இருந்து நேரடியாக பிசிஆர் எடுக்க போறது நல்லது ஏன்னா வீட்டுக்கு போன ரூமுக்கு போயிட்டு வச்சுக்கங்க அங்க போன உடனே இந்த இம்யூனி ஆப்ல வந்து லொகேஷனை லொகேஷன் அந்த லொகேஷனை நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா

அந்த பில்டிங் நம்பர் பிளாட்டோட நம்பர் எல்லாம் நான் என்ட்ரி பண்ண உள்ள பண்ணிட்டு அட்ரஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் லொகேஷன் தண்ணா வருது வந்த உடனே அந்த லொகேஷன் உடனே அமுக்குனா கூட அது யாராவது காட்ட மாட்டுது திருப்பி அது ஜூம் பண்ணி நம்ம ஏரியா கரெக்டா வச்சுட்டு அது டச் பண்ணி நம்ம அந்த பில்டிங் கரெக்டா கரெக்டா ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டா உடனே லொகேஷன் சக்சஸ்ஃபுல் நம்ம போட்டது எல்லாம் வந்து ஓகே வெளியே வந்துடும் வெளியே வந்துரும் அந்த மாதிரி எடுத்தோன்னா அப்புறம் அந்த ரிசல்ட் எனக்கு ஒரு ரெண்டரை மணிக்கு நான் வந்துருச்சு ராத்திரி நான் ஒரு நாலரை மணிக்கு வந்துருச்சு அதுக்காக இருந்துச்சு மெசேஜ் பாக்குறேன் அவங்க ஹாஸ்பிட்டல்லையும் மெசேஜ் கொடுத்திருந்தாங்க நெகட்டிவ் அப்படின்ட்டு நெகட்டிவ் வந்துருச்சு எம் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிற ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாங்க அப்புறம் இன்னொரு மெசேஜ் கிடையாது அதை ஓபன் பண்ணி பார்த்தேன் அந்த சோனி இருந்து அவங்க மெசேஜ் கொடுத்தாங்க அதோ ஒன் மணி உள்ளே பார்த்தா ஒரு குவாரண்டி எண்ட் அதாவது அப்ப வந்து உங்க பிசிஆர் ரிப்போர்ட்ட வந்து உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி எம் வச்சுக்கு போயிருது டேரெக்டா எம் போயிருது உங்களுடைய சிவிலடி பேர்ல அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அவங்களும் ஒரு மெசேஜ் பண்ணிடுறாங்க அவங்க குவாரண்டை பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த குவாரண்டைன் அந்த போன்ல ஓடுதா

டிக்கெட்னு சொன்னா இப்ப அதிகமான ரேட்டு போயிட்டு எனக்கு ஒரு ஆஃபர்ல கிடைச்சிச்சு டிக்கெட் முப்பதாயிரம் ரூபாய்க்கு சரி அது எப்படி சொன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் திருச்சி டு முப்பது ரூபாய் கிடைச்சிச்சு ஆனா வந்து அது ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஆஃபர் வருது நம்ம அவங்க சுதாரிச்சு டிராவல்ஸ்காரங்க பிடிச்சா கேட்ச் பண்ணா ஓகே புடிச்சி போடலாம் இல்லையா ஒரு பத்து நிமிஷத்துல அம்பிட்டு டிக்கெட் வித்தி தீர்ந்துரு சரி இப்ப நீங்க டிக்கெட்டுக்கு விசாரிக்கும் போது சராசரி எவ்வளவு சொன்னாங்க போதுன்னு ஒரு சொல்லி ரூபாய் போதுங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளு லட்சத்தி நாற்பது ரூபாய் கொடுத்து வந்தாங்க துபாய் சார்ஜ் இல்லை நான் ஏன் கேக்குறேன் யார கேட்டாலும் ஒரு லட்சம் ஒன்னு லட்சம் ஒன்னும் முப்பதுங்க அது கம்மியெல்லாம் வாய்ப்பு இல்ல எனக்கு கூட வந்து இப்ப எனக்கு கடைசன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான் போன மாசம் டிக்கெட் போடுறதுக்கு வந்து ஏர் டி எக்ஸ்பிரஸ் அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் இருந்துச்சு ரெடி மணி டாவல்ஸ்க்கு போட போட்ட இதுல இந்த வாரம் சீட்டு ஃபுல்லு அப்படின்னாங்க வாரத்தை சனிக்கிழமை சனிக்கலாம் புறப்படுதுல இருந்து இந்த வாரம் சீட்டு ஃபுல்லுண்டாங்க அடுத்த வாரம் அடுத்த வாரம் இப்படி ஒன்னா பார்த்துக்கலாம் லாஸ்ட் வாரத்துல இருந்துச்சு அந்த லாஸ்ட் வாரத்துல இருக்கல சீட்டு காமிச்சிச்சு பதினாலு சீட் என்னமோ திருப்பி நாங்க எல்லாம் டிராவல்ஸ்காரங்க டிக்கெட் போடுறதுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் திருப்பி கிடைக்கல சாரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ஸ்டே ஆக்கிண்டிச்சு மறுபடியும் போட்டா அவர் திருந்துச்சு போன மாசத்துல அப்போ அதோட செடவல் வந்து அதோட செடவில வந்து நம்மளுக்கு உடனே கொடுக்க மாட்டாங்க புக்கிங் வந்து ஏர்இண்டியா இருந்து அடுத்த மாசம் தொடங்குறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வரும் அதான் நான் எதிர்பார்த்துட்டு தான் நான் ஒரு அஞ்சு டாலர்ஸ் சொல்லி வச்சிருந்தேன் யாருக்காச்சும் ஒரு ஆள் மெசேஜ் பண்ணு அதே மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணாங்க உடனே பிடிச்ச நம்மளோட லக்கு ஆன முன்னேத்துல கிடைச்சிச்சு நசீப் உங்களுக்கு ஒரு பதினேழாம் தேதி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு துபாய் போய் வர்ற மாதிரி இருந்துச்சு பிளே துபாயில சென்னை டு துபாய் மூணு மணி நேரம் வெயிட்டிங் அப்புறம் அங்க இருந்து போயிட்டு எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வரதா இருந்துச்சு சரி அப்ப உங்களுக்கு வந்து இதுதான் வந்து நீங்க வந்த வரலாறு ஆமா வந்த வரலாறு இனிமே வர்ற ஆளுகளை வந்து நீங்க டிராவல்ஸ் உங்களோட பக்கத்துல டிராவல்ஸ்ல வந்து கன்சல்ட் பண்ணி வைங்க சனிக்கிழமை ஏர் இண்டா எக்ஸ்பிரஸ் போதாமல ஆஃபர்ல கிடைக்கலாம்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த எங்க ட்ராவல்ஸ்க்கு எனக்கு டிக்கெட் போட்டு எடுத்து அஞ்சு நிமிஷத்துல எல்லாமே தீர்ந்துருச்சு அப்படின்ட்டாங்க அறுபது சீட்டு காட்டுச்சு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஃபுல்லா டிக்கெட் ஒரு ஃபிளைட் டிக்கெட் வந்து தீர்ந்து போச்சு ரெண்டாவது இப்ப இங்க கோய்த்தபுரத்துக்கு என்னன்னா ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் பேருக்கு மேல வரக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க ஆமா ஃப்ளைட்டும் கம்மியாக வருது அப்போ இந்த ரூல்ஸ் இருக்கிறதுனால தான் ஃப்ளைட்டு கம்மியாக வருது ஃப்ளைட் கம்மியாக வருது ரெண்டாவது ஆட்கள் நீங்கள் நாங்கள் வரையிலையும் சரி ஒரு சீட்டை காலி பண்ணி தான் கொண்டு வந்தாங்க அது மூணு பேர் நாங்கள் இருக்கிற சீட்டில் வந்து நாங்கள் ஒரு ஆள் இருந்தால் இப்போ சென்ட்ரு காலி அடுத்து ஒரு ஆள் அப்படி தான் சோஷியல் டிஸ்டன்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க ஃபாலோ பண்ண ஃப்ளைட்டுக்குள்ளேயும் ஆமாம் அதை பண்ண சொல்கிறாங்க அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஃப்ளைட்டு கம்மியாக ஒரு ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு வரச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் வர இடத்துல வந்து நூறு பேர் இருபது நூறு அந்த ஒரு கலெக்ட் பண்ண பாதி பேர் வர மாதிரி எண்பது பேர் லாஸ் ஆகுது உங்களுக்கு அதுதான் பார்க்கணும் அப்போ அந்த காலி ஆகிற சீட்டுக்கு உண்டான காசும் எப்படி நம்மள தான் வசூலிப்பாங்க அதில் தான் அந்த ஒன்று ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஒன்று நாற்பது வருது அந்த மாதிரி அந்த ரேட்டுக்கு வருது மீதி இது ஏஎன்டி எக்ஸ்பிரஸ் வந்து ஏதோ ஒரு ஆஃபரில் விட்ட மாதிரி விட்றாங்க ஆனால் இது வார வாரம் வருது இந்த வித வந்து பயன்படுத்துறவங்க ஊர்ல இருந்து டிக்கெட் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க அருகில் உள்ள டிராவல்ஸுக்காரங்களை கன்சல்ட் பண்ணி நீங்க வந்து சொல்லி எங்களுக்கு சனிக்கிழமை வந்துச்சுன்னா எனக்கு போட்டு வைங்க இப்போ அடுத்த வரை இது வந்து விட்டுட்டு அனுப்பி விட்டு அது வந்து வர்ற சனிக்கிழமை எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு அது முடிஞ்சு என்ன ட்ராவல்ஸ் கேட்டேன் வந்தேன் அன்னைக்கிட்டேன் அடுத்தது ஓப்பன் ஆயிருச்சு வர்ற

அதனால வர்றவங்க என்ன செய்யுங்க பத்து நாள் கண்டிப்பா இங்க வந்து எடுக்கிறது பிசிஆர் ஊர்ல உங்களுக்கு தெரியும் அங்க இருந்து டிராவல் வண்டியில எங்க பக்கத்துல எந்த கிராமத்துல இருந்து வரீங்களோ அது உங்களுக்கு தெரியும் ஊர்ல ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு மூவாயிரம் ரூபாய் காசு கொண்டு வந்தா கூட அங்க வந்து ஏர்போர்ட்ல கூட கொடுத்துட்டு தினாரா வாங்கிக்கலாம் பத்து தினாரம் அப்புறம் இன்னும் வந்து பெட்டி கூட சுத்து சேஃப்டி சுத்த சொன்னாங்க மேல உள்ள பிளாஸ்டிக் சுத்தம்ல ஆமா அது கூட சுத்தாங்க அதுக்கு முன்னூறு ரூபா வாங்கினாங்க இப்ப நான் எல்லாம் சுத்தியா கொண்டு கொஞ்சம் என்னோட பெட்டி கொஞ்சம் லூசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முன்னூறு ரூபா சுத்தம் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து நான் உள்ள வந்து எடுத்தேன் வெளிய எடுக்க திடீர்னு ஆஃபர்ல போட்டு ஒரு நாள் கிளம்பி வந்தனால வெளியில நான் பேப்பர்லாம் எடுக்க கிடையாது எங்க பிரிண்ட் அவுட் அதே மாதிரி எந்த பிரிண்ட் வந்தா ஊர்ல வெளியில ஒரு பத்து ரூபாய்க்கு வெளியில பத்து ரூபாய்க்கு எடுத்து ஒண்ணு ரெண்டா எடுத்து வந்துடலாம் ஆமா ஒண்ணு ரெண்டு எடுத்து வச்சிருக்க யூஸ் பண்ணு ஆனா அங்க திருச்சி கேக்குறாங்க மட்டும் இந்த பேப்பர் எல்லாம் போயிட்டு செல்லாத பேக்ல வச்சுக்கிட்டு போன்ல தான் எல்லாம இந்த ஸ்லோனி காப்பையும் இந்த எம்இன் ஆப்பையும் உள்ள இறங்கின உடனே ஃப்ரீ வைஃப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேங்க பாஸ்வேர்டு போட்டு தான் ஓப்பன் ஆகும் நீங்க ஏற்கனவே நல்லா தெரியற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்கிறங்க சும்மா உங்களுக்கு வாக்கில வந்து ஒரு ஈஸியா வர மாதிரி டக்கு இருக்கு மாதிரி போன் எல்லாம் சார்ஜ் ஃபுல் சார்ஜ்ல வச்சுக்கணும் சார்ஜ் வச்சுக்கிறேங்க கரெக்டா வச்சுக்கிறேங்க அவ்வளவுதான் மொபைல் மொபைல் சார்ஜ் மொபைல் பேங்க் இருந்துச்சுன்னா கார்க்கு லக்கேஜ்ல போட்டு அலர்ட் பண்ண மாட்டாங்க கையில கொண்டு வாங்க கொண்டு வரலாம் பாஸ்போர்ட்ல கையிலேயே வச்சு கொண்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல மொபைல் பேங்க்னு சார்ஜ் பவர் பேங்க் பவர் பேங்க் பவர் பேங்க் மொபைல் பேங்க் பவர் பேங்க் பவர் பேங்க் வந்து கையில வச்சுக்கிறோம் அது வந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஒரு சில பழைய ஏதாச்சும் கூட சார்ஜ் கூட லைட் இறங்குல இறையில ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் போட்டுக்கலாம் ஆனால் பிசிஆர் சிஆர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பத்து நேரம் கன்ஃபார்மாக வச்சுக்கிறேங்க அது எனக்கு தேவையில்லை இல்ல

அந்த வெளியில போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னா அங்க இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் இந்த ஆள் இந்த இடத்துல இல்ல வெளியில போறாங்க அப்படினுட்டு அப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்க ஃபிங்கர் வச்சு ஊறு கத்துவாங்க இது வந்து முன்னாடியே போட்ட காணும் இது நாளைக்கு ஒரு காணும் போடுறாங்க மக்கள் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ நீங்க வந்து உங்களோட அனுபவங்களை சொன்னீங்க இது எதுக்குன்னு சொன்னாக்க இதுக்கப்புறம் வரக்கூடியவங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத தான் அந்த ஒரு வீடியோ ஜஸாக்அல்லாஹ்க ர ரொம்ப நன்றி ஓகே சேக்தௌத் பாய் ஆமா பாய் அஸ்ஸலாமு வலைக்கம் பாய் அலைக்கும் ஸலாம் வரகத் ஓகே பாய் ஓகே